சுவாமி விவேகானந்தர் ஒரு தடவை லண்டன் போயிருந்தப்ப அங்கே இருக்கிற ஒருத்தரோட பண்ணை வீட்டில் தங்கியிருந்தார். அந்த பண்ணை வீடு ரொம்ப அழகாக இருக்கும், இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இருந்துச்சு. அங்கே நிறைய மாடுகளும் வளர்க்கப்பட்டது. ஒரு நாள் சாயங்காலம் பண்ணையோட கிரவுண்டில் விவேகானந்தர் நடந்து போய்கிட்டு இருந்தாரு. கூடவே அவர் நண்பரும் நண்பரோட மனைவியும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு மாடு அவங்கள நோக்கி சீறி பாஞ்சு வந்துட்டு இருந்தது. அதோட முருகத்தனமான ஓட்டத்தை பார்த்து பயந்து போன அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. நண்பர் மனைவியை தூக்க முயற்சி பண்றாரு, அப்ப மாடு அவங்கள நெருங்கிருச்சு. அந்த ஃப்ரெண்டுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இதுல நொடியில தூரமா இருந்த மாடு பக்கத்துல வந்துருச்சு. மாட்டோட கொம்புகளுக்கு எங்க நம்ம இறையா போயிருவோமோ அப்படின்னு நினைச்ச அந்த நண்பர் அங்கிருந்து தான் உயிரை காப்பாத்திக்க ஒரே ஓட்டமா ஓடினாரு. ஆனா விவேகானந்தர் அப்படி இப்படி அசையாம ஆணி அடிச்ச மாதிரி அதே இடத்துல நின்னுட்டாரு. பாஞ்சு வந்த மாடு கீழே விழுந்து கிடந்த நண்பரோட மனைவியையும் விவேகானந்தரையும் விட்டுட்டு ஓடிட்டு இருந்த நண்பரை துரத்துச்சு. அதிர்ஷ்டவசமா ஒரு கட்டடத்துக்குள்ள புகுந்து தப்பிச்சுட்டாரு அந்த ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் அந்த பண்ண வீட்டுல வேலை செய்யறவங்க ஓடி வந்து மாட்டை பிடிச்சு கட்டி போட்டுட்டாங்க. விவேகானந்தர் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அசைஞ்சு போனாரு. அங்க வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப நண்பரோட மனைவிக்கும் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லாம எப்படி அந்த ஆபத்தான நேரத்திலையும் ஒரே இடத்துல உறுதியா உங்களால நிக்க முடிஞ்சது அப்படின்னு அவர் கேள்வி கேட்க, அதை கேட்டு மெல்லமா புன்னகைத்த விவேகானந்தர், நான் வித்தியாசமா எதுவும் செய்தில்லையே, வர்றது வரட்டும், சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு விதமான உறுதியோட நின்னுட்டேன். அவ்வளவுதான், ஓடுபவரை கண்டா துரத்தி சொல்றது மிருகங்களோட குணம். அதனால்தான் மாடு என்னை விட்டுட்டு ஓடிட்டு இருந்த உங்களை துரத்துச்சு அப்படின்னு முடிச்சாரு. உயிருக்கு ஆபத்தான நேரத்துல கூட அதை கண்டு பயந்து ஓடாம வர்றது வரட்டும் அப்படின்னு மன உறுதியோட இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கும் சிறந்ததா இருக்கும்.